ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரதிஸ் கிச்சன் நான் உங்கள் ஐயம்மா பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம சேனலில் உடல் குளிர்ச்சி தரக்கூடிய ஒரு பானம் வீட்லேயே எப்படி செய்யலாம் தான் பார்க்க போகிறோம் பனிக்காலம் முடிஞ்சு வெயில் காலம் துவங்க ஆரம்பிக்கிற இந்த நேரத்தில் இது போல் உடல் குளிர்ச்சி தரக்கூடிய பானம் வீட்லேயே ரொம்ப சுலபமாக செய்யலாம் சுலபமாக கிடைக்கக்கூடிய பொருளை வச்சு தான் இந்த பானம் ரெடி பண்ண போகிறோம் இந்த பானம் எப்படி செய்யறதுன்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை முதன்முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பெல்லைக்கனை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் என்ற பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பானம் செய்யறதுக்காக இப்போ நம்ம தேங்காய் பால் ரெடி பண்ண போகிறோம் தேங்காய்ப்பால் ரெடி பண்ணுறதுக்காக ஒரு தேங்காய் எடுத்து இது போல் சின்ன சின்னதாக கட் பண்ணி ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு கொஞ்சமாக கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இந்த அளவுக்கு நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்தாச்சு இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இதையும் நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் இது நல்லா இந்த அளவுக்கு அரைஞ்சாதான் தேங்காய் பால் ஈஸியாக நம்ம வடிகட்டி எடுக்க முடியும் முதல்ல இதை நம்ம வடிகட்டி எடுத்துட்டு இதில் ஃபஸ்ட்டு இந்த பாலை எடுத்துக்கலாம் இந்த பால் கொஞ்சம் திக்னஸ்ஸாக இருக்கும் அடுத்ததாக இந்த திப்பியை கொஞ்சமாக மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு இதையும் நல்லா வடித்து எடுத்துக்கலாம் இது போல் ரெண்டு தடவை நம்ம தண்ணி சேர்த்து நம்ம பால் எடுத்தோன்னா தான் கரெக்டான திக்னஸில் நமக்கு தேங்காய் பால் ரெடியாகும் ரொம்ப திக்காக இருந்தாலும் நல்லாயிருக்குது அது போல் ரொம்ப தண்ணியாக இருந்தாலும் நல்லாயிருக்காது இந்த பதத்தில் இருக்கும்போது இதுக்கு தேவையான அளவுக்கு நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாம் இனிப்புக்காக ஏன் நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கிறோன்னா நம்ம உடல் குளிர்ச்சி தரக்கூடியதுக்காக இப்போ நம்ம ரெடி பண்ணுறோம் இந்த பானத்தை இதில் சக்கரை சேர்த்தோன்னா கொஞ்சம் சூடு தான் ஆகும் அதனால் நாட்டு சர்க்கரை சேர்க்கும் போது உடம்பு குளிர்ச்சி தரும் இது கூடவே கால் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம் உப்பு சேர்த்துட்டு இதையும் நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ இந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டாச்சு இப்போ நம்ம இதில் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு பாதாம் பருப்பு அதே போல் முந்திரி பருப்பு கொஞ்சமாக பம்கின் சீடு இது கூடவே ஒரு ஏலக்காய் வாசனைக்காக இதை எல்லாமே மிக்சி ஜாரில் இந்த அளவுக்கு பவுடர் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ இது எல்லாத்தையுமே இதில் சேர்த்துக்கலாம் இது போல் நம்ம ஹெல்த்தியான பொருளை இதில் சேர்த்து நம்ம போது உடம்புக்கு ஆரோக்கியமும் கூட உடல் குளிர்ச்சி தர்றது இல்லாமல் இது உடம்பு ஆரோக்கியமும் தரும் அதனால தான் இந்த பொருளெல்லாம் நான் இதில் சேர்த்துக்கிறேன் இதில் உடல் குளிர்ச்சி தரக்கூடிய பொருள் முக்கியமான பொருள் பாதாம் பிசினி அதுவும் ஒரு குழி கரண்டி அளவு சேர்த்துருக்கேன் ஒவ்வொரு நைட்டு இது முன்னாலே நான் ஊற வச்சு வச்சுருந்தேன் அந்த பாதாம் பிசினி எடுத்து இதில் சேர்த்துட்டு இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தேன் தேங்காய் பால் இருக்குது பாருங்கள் அதையும் சேர்த்துட்டு இது போல் நல்லா கலந்து விட்டுடலாம் தேங்காய் பால் சேர்க்கறதுனால நம்ம வயிற்று புண்ணு ஆறும் அது இல்லாமல் உடல் உஷ்ணம் தனியும் நம்ம சேர்த்துருக்குற பாதாம் பிசினி தேங்காய் பால் எல்லாமே உடல் குளிர்ச்சி தரக்கூடிய பொருள் தான் அது இல்லாமல் பாதாம் முந்திரி பம்கின் சீட்லாம் இதை உடம்புக்கு குளிர்ச்சி தரது இல்லாமல் ஆரோக்கியமும் தரக்கூடிய பொருள் தான் நம்ம இதில் சேர்த்துக்கிறோம் அதனால் குழந்தைங்களிருந்து பெரியவங்க வரைக்கும் தாராளமாக இந்த பானத்தை குடிக்கலாம் உடல் குளிர்ச்சி தரக்கூடிய இந்த பானத்தை நம்ம வீட்லேயே ரொம்ப சுலபமாக செஞ்சு கண்டிப்பாக எல்லோரும் பயன்பெறலாம் நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்யூ